ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2004 ஆண்டு தினேஷ் கார்த்திக், பார்த்தி பட்டேல், விருத்திமன் சகா போன்ற சிறந்த விக்கெட் கீப்பர்கள் இருந்தாலும் அவர் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்னால இந்தியன் டீமுக்கு வந்தாரு நம்ம எம்எஸ் தோனி. அதுக்கப்புறம் முதல் போட்டியா பங்களாதேஷ் கூட களமிறங்குறாரு நம்ம எம்எஸ் தோனி. ஃபர்ஸ்ட் மேட்சே ரன் அவுட் ஆகி டக் அவுட் ஆகி வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்த சில மேட்ச்லையும் சொதப்புறாரு. கடைசி வாய்ப்பா 2005 ஆண்டு பாகிஸ்தான் சீரீஸ்ல இவரை சைட் பண்றாங்க. அவர் அந்த மேட்ச்ல வந்து 123 பந்துல 148 ரன் அடிச்சு இந்தியா ரசிகர்களே அவரை திரும்பி பார்க்க வச்சாரு. அதுக்கப்புறம் 2007 ஆண்டு T20 வேர்ல்டு கப்பை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அந்த வேர்ல்டு கப்ல வந்து நம்ம எம்எஸ் தோனியை கேப்டனாகவும் நியமிக்கிறாங்க. அந்த வேர்ல்டு கப்ல வந்து சச்சின் இல்லை, டிராவிட் இல்லை, கங்குலி இல்லை, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருமே இல்லை. இருந்தாலும் இளம் படைய வச்சு 2007 ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி இந்தியா ரசிகருக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை விதைச்சவர் நம்ம எம்எஸ் தோனி. அதுக்கப்புறம் நம்ம 28 வருஷ கனவான 2011 வேர்ல்டு கப் வருது. அந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து சச்சின் அவுட் ஆயிடுறாரு. சச்சின் அவுட் ஆனா டிவி அமைச்சிட்டு போற கூட்டம் வந்து அன்னைக்கு டிவி அமத்தாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா களத்தில் நிற்பது வந்து நம்ம எம்எஸ் தோனி. கடைசி வரைக்கும் நின்னுலாண்டு ஸ்ரீலங்கா பவுலர் குணசேகரா பாலை வந்து சிக்ஸர் அடிச்சு சச்சின் சச்சின் கத்திக்கிட்டு இருந்த ரசிகர்களை டோனி டோனின்னு கத்த வச்சாரு. கத்த வச்சு 28 வருஷ கனவை பூர்த்தி செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் சரியில்லைன்னு சேவாக்கையும் கம்பீரையும் இந்தியா டீம் விட்டு புறக்கணிக்கிறாரு நம்ம எம்எஸ் தோனி. இதனால பிரஸ் மீடியால வந்து எம்எஸ் தோனி மேல பயங்கர விமர்சனங்கள் வருது. இதை முற்றுப்புள்ளி வைக்க நம்ம எம்எஸ் தோனி வந்து ரோஹித் சர்மாவையும் சிகர் தவானையும் ஓப்பனிங்ல களமிறக்கிறாரு. அவங்களும் வேற லெவலா விளாட அந்த வருஷம் நடந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் நம்ம இந்தியா டீம் வந்து வின் பண்றாங்க. இதனால ஐசிசி டோர்னமெண்ட்ல உள்ள 3 ட்ரோஃபியும் வின் பண்ண ஒரே கேப்டன்ன்ற பெருமையும் நம்ம எம்எஸ் தோனிக்கு வந்து கிடைக்குது. இது வரைக்கும் எம்எஸ் தோனி என அழைக்கப்பட்ட இவர் வந்து தலையா எப்போ உருவெடுத்தார்னு பாத்தீங்கன்னா 2008 ஆண்டு ஐபிஎல் பிரான்சைஸ்ல சிஎஸ்கேக்கு வந்து சைன் பண்றாரு. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் 12 பிளே ஆஃப், 10 ஃபைனல், 4 கப்பு, இன்னைக்கு அடிச்சா 5 கப்புன்னு ஒரு தகர்த்த முடியாத டீமா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வழிநடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு நம்ம எம்எஸ் தோனி. நம்ம தலதோனிக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் நடந்த ஒரு ஐபிஎல் போட்டியில வந்து 18th ஓவர்ல நம்ம ஜடேஜா களமிறங்கிடுவாரு. தோனி இறங்குவாருன்னு நினைச்சிட்டு இருந்த ரசிகர்கள் வந்து ஜடேஜாவை வந்து நீங்க தயவு செய்து அவுட் ஆயிருங்கன்னு சொல்லி ஒரு போர்டில் எழுதி காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதுல இருந்தே தெரியுது நம்ம தோனி வந்து எவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காருன்னு. இந்த வருஷம் ஐபிஎல்ல நீங்க ஒரு பால் இறங்கினா மட்டும் போதும், நீங்க அடிக்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்ற ரசிகர்களை சம்பாதிச்சு வச்ச நம்ம எம்எஸ் தோனியோட ஏர்லி லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல தான் நம்ம எம்எஸ் தோனி பிறந்திருக்காரு. எம்எஸ் தோனி அப்பா வந்து ஒரு பம்பா ஆபரேட்டரா தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவங்க அப்பாவோட ஒரே குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எம்எஸ் தோனிக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கவர்மெண்ட் வேலையும் நம்ம எம்எஸ் தோனி கிடைச்சிருது. கரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ற வேலை வந்து நம்ம எம்எஸ் தோனி கிடைக்குது. நம்ம வாழ்க்கை இப்படியே பெறுமோன்னு நினைச்சிட்டு இருந்த அவர் வந்து கரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து டிக்கெட் கலெக்ட் பண்றாரு. கலெக்ட் பண்ணிட்டு இருந்த அவருக்கு தெரியுமா, ஐசிசி 3 வகையான ட்ரோஃபி, 4 ஐபிஎல் கப், இந்திய ராணுவ உயரிய விருதான லெப்டினன்ட் கர்னல் விருது வாங்குவாருன்னு நினைச்சு பார்த்திருப்பாரா? இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரரான இவர் வந்து இப்ப இந்தியா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் 2023 ஐபிஎல்லையும் சிஎஸ்கேவை நம்ம எம்எஸ் தோனி வந்து ஃபைனல் கூட்டு போயிருக்காரு. இன்னைக்கு நடக்க போற ஐபிஎல் ஃபைனல்ல வந்து நம்ம எம்எஸ் தோனி தலைமையில சிஎஸ்கே கப் வின் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இந்த லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எம்டி திங்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.